ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சௌந்தர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதினா சாதம் மின்ட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பூண்டு 10-15 பல்லும், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது சோம்பு, அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கிராம்பு 1 பட்டை, இது ரெண்டும் அரைக்கும் போதே ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக, ரொம்ப நைஸான பேஸ்ட்டாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மளிகை கடையில் நம்ம பிரியாணி பொருள் அப்படி சொல்லி கேட்டாலே வந்து நமக்கு நிறைய மசாலா பொருள்லாம் தருவாங்க. அதிலேருந்து 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, அப்புறம் 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து தனியாக வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணுற பொருட்கள். நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட் அது. இது சோயாபீன்ஸ், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 தக்காளி, மசாலா பொருள். இப்போது கழுவி வச்சுருக்க புதினா தலையெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இதில் வந்து தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் பிரியாணி அரிசி 2 டம்ளர் எடுக்கிறேன். நான் 1 மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து அது கொஞ்சம் வதக்க விடலாம். அதுக்கப்புறம் நான் 2 வெங்காயம் வந்து நீட்டமாக அறுத்து வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, 1 தக்காளி பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நிறையா சேர்த்தாதீங்க, கலர் வராது. இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது. அந்த மாதிரி பிரிஞ்சு வர கண்டிஷனில் வந்து நம்ம இது கூட சோயாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கால் கப் சோயா வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி 2 பெரட்டி விட்டுக்கலாம். விட்டக்கப்புறம் நான் அரிசி எடுத்த டம்ளர்லேயே வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். இப்போ வந்து 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம எப்போவுமே எடுப்போம். அதுக்கு வந்து இதில் வந்து நான் வந்து 2:4 தான் எடுக்கணும். ஆனால் தண்ணி வந்து நான் 3 டம்ளர் தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு 1 டம்ளருக்கு வந்து நம்ம வந்து புதினா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து 1 டம்ளர் கால்குலேஷனில் இதில் எடுத்துக்கலாம். 3 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஆட் பண்ணக்கப்புறம் 1-2 கிண்டி கிண்டிட்டு உப்பு, நமக்கு வந்து உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து கல் உப்பை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து இப்போ கரையிறது தான், பிரச்சனை இல்லை. சால்ட் வந்து அவ்வளோவா எடுத்துக்காதீங்க, ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாயில் ஆனக்கப்புறம், இந்த அளவுக்கு நமக்கு வந்து பாயிலிங் தெரியுது அப்படின்னா, அந்த டைமில் வந்து நம்ம புதினா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4 டம்ளர் கால்குலேஷன் ஆயிடுச்சு. 3 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு 1 டம்ளர் வந்து புதினா, அரைச்ச புதினா. இப்போ மொத்தமாக 4 டம்ளர் ஆச்சு. இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இந்த அளவுக்கு பாயில் ஆனக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு
பசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து ரெண்டு கலக்கி கலக்கிட்டேன், சும்மா விட்டுருங்க. அது கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகட்டும், அதுக்குள்ளே அவசரப்பட்டு மூட வேண்டாம். இப்போது இந்த அளவுக்கு பாயில் ஆனக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வந்து மூடி போட்டு ரெண்டு விசில் வர அளவுக்கு விட்டுக்கலாம். போட்டுட்டு ரெண்டே விசில் போதும். ரெண்டு விசில் விட்டிங்கனாலே வந்து சாதம் அவ்வளோ நல்லா வந்திருக்கும். இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு என்னோடதில். எல்லாம் இறக்கி விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஓகே, மின் ரைஸ் நம்ம இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. மேலே இருக்க சோயாலெல்லாம் வந்து உள்ளே கிண்டி விடுங்க. ஃபுல்லாக வந்து கிளறி விடும்போது தான் வந்து அந்த டேஸ்டெல்லாம் வந்து மாற்றி மாற்றி சாதத்தில் ஒட்டும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.